எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீச்சம் அடைஞ்ச கிரகத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதை வந்து நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்காக பார்ப்போம், சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து சூரியன் நீச்சம் அடைஞ்சிருந்தா அது என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். உங்களோட ஜாதகத்தில் சூரியன் நீச்சனாக இருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்படி உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் அடையலைன்னா இந்த வீடியோவை உங்களோட மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ஜாதகத்தில் வந்து சூரியன் நீச்சம் அடைஞ்சிருந்தால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு அந்த ரிசல்ட்டு கிடச்சிச்சின்னா அதனுடைய பலன், அதனுடைய க்ரெடிட் வந்து உங்களை தான் வந்து சேரும், சரிங்களா? நீங்கள் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றிருந்தால் நிச்சயமாக வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது, சரிங்களா? நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் லக்னாதிபதி அப்படிங்கிறவர் வந்து நீச்சம் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, லக்னாதிபதி அப்படிங்கிறவர் எங்கே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? சிம்ம லக்னத்திற்கு சூரியன் துலாம் ராசியில் நீச்சம் பெற்றிருந்தாலும் அவர் வந்து நன்மையான பலனையை தான் கொடுப்பாரு. சரி, எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வந்து எதிர்ப்புகளை சர்வசாதாரணமாக எதிர்கொள்ளக்கூடிய தன்மையை வந்து கொடுப்பாரு, சரிங்களா? ஜாதகரோட செயல்பாடுகளை வந்து கொஞ்சம் வேகப்படுத்துவார், மனதில் வந்து தன்னம்பிக்கையை வந்து உயர்த்துவார். அதே போல் வெற்றி பெறும் தன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து கிடைக்கும், சரிங்களா? ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அந்த விஷயத்தை நிச்சயமாக வந்து அவங்க முடிச்சிருவாங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம், புரியுதுங்களா? அதாவது இது வந்து நான் வந்து என்னோடய அனுபவத்தில் கண்ட உண்மை. இது வந்து எப்படி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கீழே கொடுக்குற கமெண்ட்ஸில் தான் வந்து மற்ற எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? நீங்கள் வந்து சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு சூரியன் வந்து துலாம் ராசியில் இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மற்ற லக்னக்காரங்களுக்கு சூரியன் நீச்சம் அடைஞ்சிருந்தா பெருசாக வந்து நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணணும், பெருசாக கோயிலுக்கு போகணும், நிறைய விஷயம் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ரெமெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், சரிங்களா? சூரியன் வந்து நீச்சம் அடைஞ்சிருந்தால் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனை. சூரியன் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கும் பொழுது விடியற்காலை எழுந்துக்க கூடிய ஒரு பழக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்துக்கணும், சரியா? சூரியனை வந்து கண்ணார பார்க்கணும், அவ்வளோதான். காலையில் வந்து சூரியனை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கண் சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக வந்து அது சரியாயிடும், புரியுதுங்களா? ஈவினிங்கும் அதே மாதிரி வந்து சூரியனை பார்க்கறது சிறப்பு. வாழ்க்கையில் வந்து நம்ம எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10 நாளைக்கு, சரியா, காலையில் எழுந்து சூரியனை வந்து பார்த்துட்டு வாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் அந்த நாள் முழுக்க உங்களை பாசிட்டிவாகவே வச்சுட்ருக்கோம். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சூரியனோட நீச்சத்தன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும், புரியுதுங்களா? அதாவது சூரியன் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு எந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னு நினச்சிக்கிங்களேன். சூரியன் அப்படிங்கிறவர் வந்து முக்கியமாக வந்து இந்த ஆளுமைத்தன்மை அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து சூரியன் தான் வந்து காரகன். அதே போல் தன்னுடைய சுயநிலை, தன்னுடைய நிலையை வந்து புரிஞ்சுக்கிறது வந்து சூரியன் தான் வந்து காரகன். செல்வாக்கு, கௌரவம், ஆற்றல், வீரம், பராக்கிரமம், சரீர சுகம், நன்னடத்தை, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது வந்து சூரியன் தான். ஸோ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் அடைஞ்சிருந்தால் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து சூரியனை பாருங்கள், சரிங்களா? ஒரு 48 நாள் கண்டினியூஸாக செய்யுங்க. எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் நிச்சயமாக வந்து பதிலளிக்கப்படும். சூரியனை வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் சூரிய நமஸ்காரம் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சூரிய நமஸ்காரம் செய்ய தெரிஞ்சவங்க சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. அப்படி சூரிய நமஸ்காரம் செய்ய தெரியாதவங்க ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் வந்து சூரியனை மட்டும் உங்களோட வெறும் கண்ணால் பாருங்கள். சூரியன் உதயம் வந்து, அதாவது அந்த வெளிச்சம் வந்து உங்கள் கண்ணில் வந்து பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும் விடியற் காலையில், சரிங்களா? ஸோ அதை வந்து முழுமையாக பாருங்கள். உங்களால் பார்க்க முடியாமல் போகும்போது நீங்கள் வந்துடுங்க, அது பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? ஸோ சூரியனை வந்து பாருங்கள். சூரியனை வந்து அஸ்தமனமாகறதும் உதயமாகறதும் நிச்சயமாக வந்து பார்த்துட்டு வாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.